இந்திய ராணுவ வீரர்களை தேர்வு செய்வதற்காக அக்னிபத் என்று இந்தியில் அழைக்கப்படும் அக்னி பாதை என்ற புதிய திட்டத்தை பாஜக தலைமையிலான மத்திய அரசு அண்மையில் அறிமுகம் செய்தது. இதற்காக மத்திய அமைச்சரவை ஜூன் 14 முதல் ஒப்புதல் அளித்தது. அக்னி பாதை திட்டத்தின் கீழ் சேரும் வீரர்கள் அக்னி வீரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த வீரர்கள் மொத்தம் 4 இந்திய ராணுவத்தின் முப்படை எனப்படும் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படைகளில் பணியாற்றுவர். அக்னி பாத் திட்டம் மூலம் 17.5 முதல் 21 வரையிலான 45,000 இளைஞர்கள் 4 பதவி காலத்துடன் ராணுவத்தில் சேர்க்கப்படுவார்கள். இந்த பதவி காலத்தில் அவர்களுக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை ஊதியம் அளிக்கப்படும். அது மட்டுமின்றி மருத்துவ மற்றும் காப்பீட்டு பலன்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். தற்போதைய கல்வி தகுதி, உடற்தகுதி நடைமுறைகள் அப்படியே பின்பற்றப்படும். புதிய திட்டத்தில் பணியில் சேர்வோர் அக்னி வீரர்கள் என அழைக்கப்படுவர். இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் 4 ராணுவத்தில் சேவையாற்ற வேண்டும். அதன் பிறகு ரூபாய் 11 முதல் 12 வரை நிதியுதவியுடன் வெளியேற்றப்படுவார்கள். 25 விழுக்காட்டினர் மட்டுமே இந்திய படையில் நிரந்தர பணி வாய்ப்பு பெறுவார்கள். 75 விழுக்காட்டினர் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். இதுதான் அக்னி பாதை திட்டம். அக்னிபத் விமானப்படையில் சேர அக்னி வீரர்களை தேர்வு செய்ய நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. அதை சரிபார்ப்பது எப்படி என்று பார்க்கலாம். தேர்வு முடிவுகள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளன. அதே போல் இமெயில் முகவரிக்கும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட்டுள்ளன. அதே போல் கேண்டிடேட் லாகின் வழியாகவும் தேர்வு முடிவுகளை காணலாம். இமெயில் முகவரி, கடவுச்சொல் ஆகியவற்றை உள்ளிட்டு காண வேண்டியது அவசியமாகும்.